வாங்கிபரியாய தராஜசரஸ்வதிதேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நம. விஷுத்தவிஜானகனஸ்வரூபம் விஜான விஸ்ராணனபத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீசைலவம்சாத்மபிதாமஹஸ்ய ஸ்ரீவாசசூரே கருணைகபாத்ரம் ஸ்ரீதேவநாதார்யகபாத்ரபோதம் ராமானுஜார்யம் குருவர்யமீடே ஸ்ரீமச்சீசைலவம்சியாதனகபுருமணேஹே நிதமேகாக்கியசூரேஹே தாத்தாத் ஸ்ரீயாதவாத்ரசிதிசிகரயுகம் சாங்கவிஞானபூர்ணம் ஸ்ரீவாசாத்தாதசூரேஹே நிஜபிதுசஹஜாதாத்தமந்திரப்ரதானம் ஸ்ரீமன்நாராயணாக்யம் சதமுககுலஜம் பாவயே யாயஜூகம். பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய ப்ராச்சேதசாதேசஃபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத். பரதாய பரன்னமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜாம் யதுபஜ்ஞமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் மாருஷ கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகே முனிசிம்மஸ்ய கவிதாவாசாரிணஹ ஷண்மன் ராமகதாநாதம் கோணஜாதி பராங்கதிம் யஸ்பிபன் சததம் ராமச்சரிதாமிருதசாகரம் முதிர்த்தஸ்தம்மனிம் வந்தே பிராதேஹேதசமகல்பஷம் கோஷ்பதீகிதமாராசிம் மசகீகிதராட்சசம் ராமாயண மகாபாலாரத்னம் வந்தே நிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீசமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜமம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயுதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி உல்லங்கசிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்யம் ஜனகாத்மஜா ஆதாய தேனைவ ததாஹ லங்காம் நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சநேயமதிபாட்டலானந்தம் காஞ்சநாத்ரிகமணீய விக்ரஹம் பாரிஜாததரமூலவாசினம் பாவயாமி போமானந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர மஸ்தகாஞ்சலிம் பாஷ்மவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதின் நமதராட்சசாந்தகம் வேதவேத்யே பரேகம் ஸ்ரீஜாதேரசாத்மஜே வேத பிராஜேதாதாபி சாட்சாத் ராமாயணாத்மனா சதுபகத சமாசதம் சியோகம் சமமதுரோபநதார்த்த வாக்கியபத்தம் ரகுவரச்சரித்தம் முனிப்ரணீதம் தசசிரதச்ச வதன்நிஷாமயத்வம் ஸ்ரீராகவுந்தரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆஜானுபாஹுமரவிந்ததலாயதாட்சம் ராமம் நிஷாசர விநாசகரம் நமாமி வைதேஹீ சைதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாதனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிஹ பரிவ்ருதம் ராமம் பஜே சியாமளம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ரகுநந்தன பர பிரம்மணே நம. தர்மாத்மாவான ராமபிரான் விபீஷணனுக்கு லக்ஷ்மணனை கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் லங்கையில். விபீஷண வசம்பதீகிருத லங்கைஸ்வர்யா என்று சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார் ராமனுக்கு. யதாசாஸ்திரம் சாஸ்திரத்துல எப்படி சொல்லிருக்கோ சொல்லிருக்கா மாதிரி அவருக்கு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் லக்ஷ்மண கொண்டு. அபிஷிஞ்சஸ்ததா சர்வே ராட்சசா வானரஸ்ததா பிரகர்ஷ மதலங்கத்வா துஷ்டூ ராமமேவகி. லக்ஷ்மணன் முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணி வச்சு மீதி இருந்துட்டு இருக்கிற வானரர்கள் ராட்சசாள பிரமுகளா இருந்துட்டு இருக்கோ அவ எல்லாரும் பின்னாடி அவரை பின்தொடர்ந்து அபிஷேகம் பண்ணி வச்சா இது புரோக்ஷணம் பண்ற மாதிரி எல்லாரும் புரோக்ஷணம் பண்ற மாதிரி பண்ணி வச்சு எல்லாரையும் ராமனையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. யாருமே அச்சித்திட்டமானது விபீஷன் மனசால கூட நினைச்சு பார்க்காதது லங்கைஸ்வரியம் அவனுக்கு வருன்றத அவருக்கு வருன்றத அப்பேற்பட்ட லங்கைஸ்வரியத்தை கொடுத்துட்டு கொடுத்த பிற்பாடு கிருதகாரிய தன்னுக்கு கிருதகாரியம் சமருத்தார்த்தம் திருஷ்டா ராமோ விபீஷணம் பிரதிஜக்ராஹ தத் சர்வம் தஸ்யைவ பிரதிகாம்யாம். விபீஷணன் அங்கேருந்து வர ராமனிடத்துல ராமனுடைய அனுகிரகத்தினாலதான் இது கிடைச்சிருக்கிறதுனால மறுபடியும் விழுந்து சேவிச்சு மேல என்ன காரியம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றார் கேக்குறவர். அவருடைய விபீஷணன் சமர்ப்பிச்சது எல்லாத்தையுமே அது எல்லாத்தையும் ஒரு அங்கீகாரம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆமோதம் அதுக்கு ஒத்துக்கிடுறான் அவர்.
மங்கல்யம் மங்களம் சர்வம் லக்ஷ்மணாய ச வீர்யவான் க்ருத காட்யம் சமிருத்தார்த்தம் த்ருஷ்ட்வா ராமோ விபீஷணம் ப்ரதிஜக்ராஹ தத் சர்வம் தஸ்யைவ ப்ரதிகாம்யயா தத சைலோபமும் வீரம் பிராஞ்சலிம் பிரணதம் ஸ்திதம் உவாசேதம் வசோ ராம ஹனுமந்தம் ப்ளவங்கமம். பெருமாள் தன்னுடைய காரியத்தை பார்க்கறத காட்டிலும் தன்னை சேர்ந்தவர்களுடைய காரியத்தை பார்க்கறதுலதான் முதல்லயே அவர் அதுலதான் நோக்கு உடையவராக இருந்துருக்க. கிஷ்கிந்தையில வரைச்சு சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஒரே மாதிரி சமானமான ஒரு சிரமம். சுக்ரீவனுடைய மனைவிய வாலி எடுத்துட்டான், அதே மாதிரி ராமருடைய மனைவி ராவணனாலே அபகரிக்கப்பட்டவராக ஆயிட்டு, இப்படிப்பட்ட ரெண்டு பேருக்கும் ஒரே நிலையில இருக்கச்சே கூட எனக்கு நீ பண்ணி கூட அப்புறம் உனக்கு சகாயம் பண்றேன்னு சொல்லல. யார் தன் இடத்துல சரணாகிதி பண்ணாலோ அவளுடைய காரியத்தை முன்ன பெருமாள் பண்ணி வைக்கிறார். அந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுதான் அவர் சந்தோஷத்தை அடைகிறார். அதே மாதிரி இங்க விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அவருக்கு ஒரு சந்தோஷமா. இந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்சிட்டு தன்னை கிருதகிருத்தியனா நினைச்சுட்டார். நாம எது பண்ணணும்னு நினைச்சோமோ அதை பண்ணி முடிச்சாச்சுன்னு ராமர் நினைச்சுட்டே இருப்போம். அப்ப அந்த கிருதகிருத்தியனாக தன்னை பாவிச்சின்ற பிற்பாடு தன்னுடைய காரியத்தை பத்தி அப்பதான் யோசனை பண்றாராம். பக்கத்துல ஹனுமான் இருந்துருக்கார். ஹனுமானை பார்த்து சொல்ற, அவர் எப்பவுமே கை கூப்பிட்டு இருந்துருக்கேராம். தைலோபமும் வீரம் பிராஞ்சலிம் பிரணதம் ஸ்திதம் உவாசேதம் வசோ ராம ஹனுமந்தம் ப்ளவங்கமம். ஹனுமானை பார்த்து ராமர் ஒரு வார்த்தை சொன்னாரா, நீ போய் சொல்லு, நீ போய் சீதையின் இடத்துல போய் சொல்லு, உவாசேதம் வசோ ராமஹம் அனுஜாப்பி மகாராஜம் இமம் சௌமி விபீஷணம் பிரவிச்ச நகரீம் லங்காம் கௌசலம் புரூஹி மைதிலீம் வைதேஹி மாஞ்ச குசலம் சுக்ரீவஞ்ச சலக்ஷணம் ஆச்சக்ஷ வததாம் ஸ்ரேஷ்டா ராவணஞ்ச ஹதம் ரணே. இந்த லங்கை இப்ப விபீஷணனுக்கு கொடுத்தாய் போச்சு, இந்த லங்கையுள்ள நம்ம போய் ஒரு காரியம் பண்றதா இருந்தாக்க அந்த ராஜாவனுடைய அனுமதி வேணும். விபீஷணர் இடத்துல அனுமதியை வாங்கிட்டு நீ அசோகவனத்துல போய் சீதை இருக்கிற இடத்துல போய் சொல்லு, இங்க எவ்வளவு தூரம் என்னென்ன காரியம் நடந்ததோ ராவண வதத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி, வைதேகியின் இடத்துல சொல்லு நான் சௌக்கியமா இருந்துருக்கேன், லக்ஷ்மணன் சௌக்கியமா இருந்துருக்க, சுக்ரீவன் சௌக்கியமா இருந்துருக்க, இந்த விஷயத்த மொத்தத்தையும் போய் சொல்லு. சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பிரியமான விஷயமா இருக்கும், அவ என்ன பதில் சொல்றான்றத எனக்கு வந்து சொல்லு, இது சொல்லி அனுப்பிக்கிறேன். இது வே ஹனுமானை தவிர வேற யாருன்றையான சொல்லலாமா? விபீஷணன்டையே சொல்லி அனுப்பிக்கலாமே, இல்ல சுக்ரீவன்ட்ட சொல்லி அனுப்பிக்கலாமே, அங்கதன் சொல்லி அனுப்பிக்கலாமே, இவாழ்டெல்லாம் சொல்லாத ஹனுமாரண்டையே சொல்லி அனுப்பிச்சதுக்கு என்ன காரணம்? விபீஷணன் ராஜாவா போயிட்டார், ராஜாவனிடத்துல இப்ப சொல்லணும்ன்றது அவசியம் இல்லை. இப்ப தூது ராஜாவை போய் தூது அனுப்ப முடியாது. ஒண்ணு ஹனுமார் ஒத்தர் தான் சீதா பிராட்டிய அசோகவனத்துல ஏற்கனவே இருந்த நிலையில பார்த்தவர். இவா சுக்ரீவனோ அங்கதனோ மீதி குரங்குகளோ யாருமே சீதா பிராட்டிய பார்த்தவாளே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது மூணாவது விஷயம், ஹனுமான் இடத்துலதான் சீதா பிராட்டி சொன்னார், என் முதுகுல ஏறிண்டு வா, நான் இப்பவே ராமனிடத்துல கொண்டு விடுறேன்னு ஹனுமான் சொல்லச்சே. அப்ப சீதா பிராட்டி சொன்ன, இலங்கையை அழித்து ராமன் என்னை அழைச்சும் போனாதான் அவருடைய பராக்கிரமத்துக்கும் அவருடைய வம்சத்துக்கும் ஒரு ஏற்றதாக இருக்கும். ஒரு குரங்கு பின்னாடி போய் வந்துட்டேன்னு சொல்றது இருக்க அது ராமனுக்கு இழுக்குன்னு சொல்லி சொன்னார். இப்ப அவள் எண்ண பிரகாரமா ராவண வதம் பண்ணி இலங்கை பாழாளாக அது பண்ணி நான் இங்க லங்கையில இருந்துருக்கேன்றத சீதா பிராட்டின் போய் சொல்லு. இதுக்காக தான் ஹனுமார தேர்ந்தெடுத்து ஹனுமார சொல்ல சொல்ல சொல்றாராம். ஹனுமாரும் போறே, பிரவிவேச புரியும் லங்காம் பூஜ்யமானோ நிசாச்சரை இதி பிரதிசமாதிஷ்டோ ஹனுமான் மாருதாத்மஜா பிரவிசத புரியும் லங்காம் அனுஜாப்பிய விபீஷணம் தபஸ்தேராப்யனுஜாதா ஹனுமான் விருட்சவாட்டிகாம். விபீஷணனுக்கு இந்த லங்கைஸ்வரின்றது ராமன் போட்ட பிச்சை. ராம காரியத்துக்காக அதாவது ஹனுமார அனுப்புற. அப்போ விபீஷணனை கேட்டுட்டு உள்ள போனோமான்னா ஹனுமான் நேர போய் சொல்றதா இருந்தா சொல்லிருக்கலாம்.
ஆனா புரோட்டோக்கால் அப்படியே மெயின்டைன் பண்ற. இப்ப யாருக்கு இதை கொடுத்தாய் போச்சுனாக்க, அந்த உள்ள யாராவது இல்லையானா உள்ள நுழையணும்னா கதவை தட்டிட்டு வரலாமான்னு கேட்டுட்டு தான் உள்ள நுழையலாம். அப்படியே நீள போனோம்னாக்க வேற ஏதோ வர மாதிரி நினைச்சுப்பார். அந்த மாதிரி இப்ப போகக்கூடாது. இது ராமருக்கு தெரியாத புரோட்டோக்கால் கிடையாது, அது அப்படியே மெயின்டைன் பண்றே ராமர். இந்த இடத்துல ஹனுமாரிடம் போய், ஹனுமாரும் விபீஷன் இடத்துல போய் கேட்கிறேன், போகலாமா அசோகவனத்துக்கு போகலாமான்னு கேட்கிறேன், விபீஷனும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். அங்க போய் பாக்குற சிம்சிபா விரட்சத்தின் கீழே முன்ன மாதிரியே தான் சீதா பிராட்டி இருந்தன் இருக்கலாம். விரட்சமூலே நிர ஆனந்தாம் ராட்சதீபி பரிவிருதாம் நிபிருதா பிரணதா பிரஹ்வா சோபிகம்யாபிவாத்யத. அந்த மரத்தின் கீழே அப்படியே தீனையா ராமனையே நினைச்சுண்டு ராட்சசிகளாலே சூழப்பட்டவளாக சீதா பிராட்டி இருந்திருக்காளாம். அவளை பார்த்து சேவிச்சுட்டு அபிவாதம் பண்ணி சொல்ற, திருஷ்டமாகதம் தேவி ஹனுமந்தம் மகாபலம் தூஷிமா ததா திருஷ்டா ஸ்மிருத்வா ஹிருஷ்டா பவத்ததா. ஹனுமாரை பாக்குறாளாம், வார்த்தையே வரலையாம் சீதா பிராட்டிக்கு. அப்படியே வாய்மூண்டு இருக்காளாம். ஏற்கனவே ரெண்டு வாட்டி பார்த்திருக்கா ஹனுமார், அப்பெல்லாம் எவ்வளவு சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சிருக்கா. இப்ப ஹனுமார பார்க்கச்சே ஒரு வார்த்தையும் வரலையாம். அப்போ ஹனுமார் சொல்றாராம், ஏழை சோபனம் ஏந்திழை சோபனம் வாழி சோபனம் மங்கள சோபனம் ஆழி அன அரக்கனை ஆரிய சூழி யானை துகத்தது சோபனம் என்றார். சோபனம் சோபனம்ன்ற வார்த்தையை கமலாட்டாழ்வான்னு உபயோகப்படுத்துற, சோபனம்னாக்கா மங்களம்னு அர்த்தம். உனக்கு இனிமே இந்த விசாரம் இல்லை, இத்தனை நாள் நீ 10 மாசமா அழுதிய, 11 மாசமா அழுதிய, அந்த அழுகைக்கெல்லாம் இப்ப முடிவு வந்துடுத்து, இனிமே உனக்கு நல்லதுதான் ஏற்பட்டிருக்கு. ஏழை சோபனம் ஏந்திரை சோபனம் என்றது பெண்களுக்கே உரிய ஒரு பேதமையோடு கூட இருந்திருக்கவனே உனக்கு ஒரு மங்களம் உண்டாகட்டும். ஏந்திரை சோபனம், எத்தனையோ ஆபரணங்களை பூண்டவராக இருந்திருக்கிற சீதா பிராட்டியே உனக்கு ஒரு சோபனம், வாழி சோபனம், உனக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லி சொன்னான். என்ன எனக்கு எப்படி மங்களம் வருது அப்படின்னு, ஆழி என அரக்கனை ஆரிய சூழி யானை துகத்தது சோபனம் அப்படின்னா, அவன் அரக்கனாக இருந்திருக்க தீய செயல்கள் எல்லாவற்றுக்கும் எல்லையாக இருந்திருக்கிற ராவணனை யானை பட்டத்து யானை காலால மிதிச்சா மாதிரி அவரை துவம்சம் பண்ணிட்ட ராமன், ஆகையால சர்வமங்கலம் உனக்கு உண்டாகட்டும் என்று சொல்றான். ஹனுமான் சொன்ன பிற்பாடு கூடவே சொல்ற ஹனுமான், வைதேகி குசலி ராமஹா சஹசுக்ரீவ லக்ஷ்மணஹா குசலஞ்சாக சித்தார்த்தா ஹதசத்ரூஹு அமித்ரஜிதி. ராமர் ஒன்னிடத்துல ஒன்ன விசாரிச்சதா சொல்ல சொன்னார். ராமர் சௌக்கியமா இருந்திருக்கார், லக்ஷ்மணனோடையும் சுக்ரீவனோடையும் சௌக்கியமா இருக்கார், உன்னையும் விசாரித்ததாக சொல்ல சொன்னார். ராமஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா சர்வமாக்கியால், ராமர் சொன்ன பிரகாரத்துக்கு நான் இங்க வந்திருக்கேன், இங்க நடந்த விஷயம் மொத்தத்தையும் நான் சொல்றேன் நானு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ராவண வதம் முடிஞ்சாச்சு. விபீஷணனுடைய வசமாக லங்கைஸ்வரியம் முழுக்க ஆயிடுத்து, ஆகையால உனக்கு இனிமே இந்த கஷ்டம்லாம் போயிடுத்து அப்படின்னு. நாம இந்த குரங்குண்ட சொல்லி வார்த்தை சொல்லி அனுப்பிச்சோம் ஒரு வார்த்தை, வேற யாரான பெரியவாழ்ந்த யாருண்டான சொல்லி அனுப்பிச்சோமா, ஒண்ணும் இல்ல. குரங்குண்ட சொல்லி அனுப்பிச்ச வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்து சேது பந்தனம் பண்ணி சமுத்திரத்தை தாண்டி இங்க இத்தனை ராட்சசர்களையும் அழிச்சு, இந்திரஜித்து கும்பகர்ணன் பிரஹஸ்தன் அகம்பனன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ ராட்சசர்களையும் அழிச்சு ராவணனையும் அழிச்சு எனக்காக ராமர் இங்க வந்திருக்காருனாக்க இத்த காட்டிலும் வேற என்ன எனக்கு சந்தோஷம் இருந்திருக்கு. பிரஹர்ஷேன அவரு தாசா ஒண்ணுமே சொல்லலையாம். அப்படியே அந்த சந்தோஷத்தினால என்ன சொல்றது என்னதுன்னு தெரியாமல் அப்படியே வாய்மூண்டு ஸ்தப்தமா இருந்துட்டாங்களாம். சீதா சசிசில்பானனா பிரஹர்ஷேன அவருத்தாசா வியாகர்த்தும் நசசாக, ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாத. அனையளாகி அனுமனையை நோக்கினாள், இணையது என்னது ஈயம்பவது என்பது ஓர் நினைவு இல்லாது நெடுது இருந்தாள் நெடுமனையின் தூசு துடைத்த மனத்தினாள்.
இணையது இன்னது இயம்புவது, நான் என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியலையா அவளுக்கு. அனுமனை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றது இப்படிப்பட்ட எண்ணத்தை சொல்றதுன்னு எத்த சொல்றதுன்னு தெரியாத ஒரு நினைவு இருந்து நெடிது இருந்தாள். அப்படியே வெறுமை இருந்துட்டாளாம், ரொம்ப நாளி வெறுமை இருந்துட்டாளாம். ஏன் இந்த தன்னுடைய குற்ற தோஷம் எல்லாம் போக்கடித்தவளாக இருந்திருக்கு, நமக்கு வந்த அவமானம் மொத்தத்தையும் போக்கடித்த சமாச்சாரத்தை நமக்கு சொல்லிருக்க. ஆகையால இவருக்கு என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறத பார்த்த உடனே ஹனுமாருக்கு சந்தேகம் வந்துருத்தான். என்னமா நீ ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்திருக்கையே, இது பேசாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தினால உன்னால ஒரு வார்த்தையும் பேச முடியாத இருந்திருக்கியா? இல்ல இது நடந்தது எதுவுமே உனக்கு இஷ்டம் இல்லாத போயிடுதான், எதனால நீ ஒன்னும் பேசலையே அப்படின்னு சொல்லி சொன்னான்னா. அப்ப சொல்றா, பிரகர்ஷ வசமாப்பன்னா நிர்வாக்கியாஸ்மி கணாந்தரம், நான் சந்தோஷத்தினால என்ன வார்த்தை பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியல எனக்கு, அதனாலதான் நான் ஒண்ணுமே சொல்லல. நானு இப்பேற்பட்ட நல்வார்த்தையை நீ சொல்லி இருக்கிறதுக்கு, இந்த சமாச்சாரத்தை சொன்னதுக்கு எதை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. நகிப்பச்சாமி தத்சௌமியா பிருத்திவியாம் விவகார சதிருஷம் எத் பிரியாக்கியானே தவதத்வா பவே சுகம், இதுக்கு சமானமாக நான் எதை கொடுத்தாக்க உனக்கு நீ பண்ண காரியத்துக்கு பிரதிகாரம் பண்ணதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீ சொன்ன சமாச்சாரத்துக்கு எதை கொடுத்தாலும் அதுக்கு சமானமாக ஆகவே ஆகாது. ராஜ்யம் வா திருஷு லோகேஷு ஏதன் நார்கதி பாஷிதம், இப்படிப்பட்ட சமாச்சாரத்தை சொன்னாக்க மூணு லோகத்தையும் உனக்கே கொடுத்தா கூட உன்னை சிறுமைப்படுத்தினதாதான் ஆகுமே தவிர, நீ சொன்ன சமாச்சாரத்துக்கு ஒரு ஏற்றதாக நான் சொன்னதாக ஆகாது. ஆகையாலதான் என்ன பண்ற, ஒன்னே ஒண்ணுதான் நான் பண்ண முடியும், பிரகிருஹீதாஞ்சலி ஹர்ஷாத்து சீதாயா பிரமுகே ஸ்திதா பர்தர் பிரயகிதே ரூபே பர்தர் விஜயகாங்கணி, உனக்கு ஒரு பெரிய அஞ்சலியை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன பார்த்து நீ அஞ்சலி சொல்றதா? தப்பு தப்பு, நான் அஞ்சலி சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஹனுமார் கை கோப்பின்னு சொல்றாராம். அப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என்னால வேற ஒன்னும் பண்ண முடியலன்னு ஹனுமான் கேக்குற. என்னிடத்துல ஒரு உம்மிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன் நானு, சீதா பிராட்டியை பார்த்து சொல்றேன். என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொன்னான். நான் பாக்குறேன், நானு அன்னைக்கும் பாக்குறேன் என்னைக்கும் பாக்குறேன், இந்த சிம்சுபா விருட்சத்தின் கீழ நீ ஒரு தீனையா அப்படியே உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் ராமனையே நினைச்சுட்டு அழுதுண்டு நீ இருந்துட்டு இருக்க. இங்க இருந்துட்டு இருக்கிற இத்தனை ராட்சசிகளும் உன்னை ராத்திரியிலையும் பகல்லையும் தொந்தரவு பண்ணி உன்னை எப்ப பார்த்தாலும் துன்புறுத்திண்டு இருந்தது மொத்தத்தையும் நான் பார்த்தவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஆகையால நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நான் ஒரே ஒரு விஷயம்தான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன். நானு கோர ரூப சமாச்சாரா குரூரா குரூர பரேட்சணாக இகஸ்ருதா மயாதேவி ராட்சசியோ விகிருதானா, இவா எல்லாரும் இப்படி கோரமாக ஒரு செயலையும் சொற்களையும் உடையவர்களாக இருந்திருக்கா, இவா மொத்த பேரையும் நான் ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், நீ அனுமதி கொடுக்கணும்னு கேக்குற. இச்சாமி விவிதை காதைஹி ஹந்துமேதா சுதாருணா ராட்சசியோ தாருணகத வரமேதத் பிரயச்சமே முஷ்டிபிஹி பாஷ்ணிகாதைஷ்ச விசாலைஷ்சைவ பாகுபிஹி ஜங்கா ஜானுப்ரஹாரைஷ்ச தந்தானாம் செய்வ பீடனைஹி கர்த்தனைஹி கர்ணநாசானாம் கேசானாம் லுஞ்சனைஸ்ததா நிபாத்ய ஹந்துமிச்சாமி தவ விப்ரிய காரிணிஹி, உனக்கு இப்படி ஒரு நெளிவை ஏற்படுத்தின ராட்சசிகளை என் கையால பலால் பலான்னு அடிக்கணும்னு தோன்றது, அவ தலைமுடிய பிடிச்சு இழுக்கணும்னு தோன்றது, காதை கடிக்கணும்னு தோன்றது, காலால எட்டி உதைக்கணும்னு தோன்றது, பல்லால கடிக்கணும் காலால எட்டி உதைக்கணும், தர தர தரன்னு கீழே இழுத்துட்டு போகணும், அவளை தலைமுடிய பிடிச்சு இப்படி எல்லாம் பண்ணாதான் எனக்கு திருப்தியா இருக்கும், இந்த ராட்சசிகளை பண்றதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும்னு ஹனுமார் கேக்குறாராம். இது அப்படியே வால்மீகி சொல்லிருக்க, நான் சொல்ற வார்த்தை இல்லை இது முகம், முஷ்டிபி பாணிபி காத்தைச்ச விசாத்தைச்ச பாகுபிகின்னா ஒரு கும்மான் குத்து விடணுமா, அவளை போட்டு அடிக்கணுமா, பலால் பலால் அடிக்கணும்ன்ற இப்படி ஒவ்வொன்னும் சொல்லி நாம் ஒரு குரங்காய போயிட்டு அப்படின்னால இப்படி எல்லாம் பண்ணாதான் அதுக்கு திருப்தி வரும் போல இருக்கு அனுமா இருக்கு, நான் இது மொத்தம் பண்றதுக்கு அனுப்பணும். அப்போ சீதா பிராட்டி மொள்ள கேக்குறாளாம், இவா என்ன தப்பு பண்ணிட்டான்னுட்டு இவாளை அடிக்கணும் உதைக்கணும்,
எட்டி உதைக்கணும்ல நீ சொல்ற, கிள்ளணும்ல நீ சொல்ற, இவா என்ன தப்பு பண்ண? நான் தான் பிரத்யட்சமா பார்த்தோம் தானே இவா பண்ண தப்ப, இவா தப்பே பண்ணலன்னு நீ சொல்றியே அப்படின்னு சொன்ன. இவா தானா பண்ணல, மைவம்பத மகாபாகு தேவி கேஷா பராகதிகி. இந்த ஹனுமான் இப்படி சொல்றத பார்த்த உடனே அந்த ராட்சசி எல்லாம் லபலபோன்னு நடிச்சுக்கிறாளாம். ஐயோ சீதா என்ன காப்பாத்த, ஹனுமான் என்ன பண்ணுவாரோ என்ன பண்ணுவாரோ, அன்னைக்கு லங்கையே அழிச்சவர் இந்த குரங்கு, சாதாரணம் இல்ல இது, லங்கையே கொளுத்தின குரங்கு, நாங்கள்லாம் என்ன ஆகுமோ அப்படின்னு. அப்ப சீதா பிராட்டி நீங்க எல்லாம் பயப்படாதுங்கன்னு சொல்லி சொல்றாளாம். அப்ப சொல்றாளாம், இவால் தப்பு ஒண்ணுமே கிடையாது, இது அம்பு எய்தவன் இருக்கிறே அம்ப போய் நாம தோஷம் சொல்லலாமா? அந்த மாதிரி ராவணனுடைய ஆஜ்ஞ, ராவணன் கட்டளை இட்டான், அந்த கட்டளை பிரகாரம் இவா நடந்துருக்கா, இவா ஒன்றும் பண்ணது தப்பே கிடையாது அப்படின்னா, அப்படி தப்பே பண்ணிருந்தா கூட பாபானாம் வாசுபானாம் வதார்ஹாணாம் மதாபிவா காரியம் கருட மார்க்கேண ந கஷ்டின் நாபராத்யதி. பாபானாம் வாசுபானாம் வா, அவ பாப்பம் பண்ணவாளாவது இருக்கட்டும், இல்ல பாப்பமே பண்ணாரு புண்ணியம் பண்ணவாளாவது இருக்கட்டும், எப்படியானா இருந்துட்டு போட்டோம், அந்த ஹனுமானிடத்துல பிரார்த்தனை பண்றாளாம், காரியம் கருணம் ஆர்கேன நகத்தின் அபராத்தியதி. உன்னை பார்த்து ஹனுமார், நீ இதுவா விஷயத்துல ஒண்ணுமே பண்ணக்கூடாது, இவ்வாளிடத்துல கிருப்பையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லோகத்துல யார் தப்பு பண்ணாத இருக்கா, நகத்தின் அபராத்தியதி. பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல ஒரு ஸ்லோகம் சொல்ற, ஒரு பெரிய கோஷ்டி, ராமனுடைய கோஷ்டி சீதையினுடைய கோஷ்டின்னு ரெண்டு கோஷ்டி இருந்துட்டு இருக்கலாம். கல்யாணத்துல பிள்ளையாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா மாதிரி இருக்காள் இல்லையோ, அந்த மாதிரி பிள்ளையாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா இல்ல, இதுல ராமர் வசதியா சீதை வசதியா யார் வசதி அப்படின்னு சொல்லி கேட்டாலும், அதுல என்ன சந்தேகம், ராமர் தான் வசதி அப்படின்னா, இல்ல இல்ல சீதை தான் வசதி அப்படின்னா, மாதன்மைதலி ராட்சசீஸ்வை ததா ஆர்த்ராபராதாஸ்த்வயா ரக்ஷந்த்யா பவனாத்மஜாதி. ராமர் தான் வசதின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குற, சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்ட காக்காசுரன, எதிரியினுடைய படை வீட்டிலேருந்து வந்த விபீஷணன, சுக்ரீவன, இப்படி எல்லாரையும் ரக்ஷணம் பண்ணவர் ராமர். ஆகையால ராமர் மாதிரி மகாத்மா வேற யாரும் கிடையாது, ராமர் தான் வசத்தின்னு அவள்லாம் சொல்றாளாம். அப்ப சீதா பிராட்டி சொல்ற, அப்ப சீதா பிராட்டி கோஷ்டியில இருக்கிறவா சொல்றா, ராமரை காட்டிலும் சீதா பிராட்டி தான் வசதி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, காக்கசுரன் ஆகட்டும் விபீஷணன் ஆகட்டும், ராமனிடத்துல சரணாகதி பண்ணி சபித்ராச்ச பரித்தக்தா, என்ன அப்பா விட்டுட்ட, பிரம்மா விட்டுட்ட, ருத்ரன் விட்டுட்டா, எல்லாரும் விட்டுட்டா, உன்னுடைய திருவடியே புகழ்ன்னு ஓடி வந்தவன் காக்காசுரன், காலில் விழுந்த பிற்பாடுதான் ரக்ஷணம் பண்ணார் ராமர். அதே மாதிரியாக விபீஷணனும் ராமனிடத்துல சரணாகதி பண்ண பிற்பாடுதான் ராமன் விபீஷணன் ரக்ஷணம் பண்ணார். ஆனா வால்மீகியனுடைய ராமாயண பிரகாரத்துக்கு ராட்சசிகள்லாம் சீதையின் இடத்துல ஒண்ணுமே கேட்கல, கண்ணாலதான் கேட்கிறா. அந்த கண்ணால சீதைய பிராட்டிய பாக்குற ஹனுமான் சொல்ற வார்த்தையெல்லாம் சொல்லுச்சு, என்ன பண்ணுவாளோ சீதா பிராட்டின்னு கண்ணால சீதா பிராட்டிய பாக்குறாளாம் அத்தனை பேரும். அதையே சரணாகதி பண்ணிட்டுதான் இவ எடுத்துண்டு, ஆர்திராபராதம் அப்படியே ஈரக்கையோட இருந்துருக்கு தப்பு பண்ற ராட்சசிகளை ஹனுமான் வரத்துக்கு மின் கணம் வரைக்கும் சீதா பிராட்டிய வெசிந்து இருந்த ராட்சசிகள் அத்தனை பேரையும் ஹனுமானிடத்துல இருந்து ரக்ஷணம் பண்ண சீதா பிராட்டி தான் வசதி. லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா, ராமனுடைய கோஷ்டிய ராமனுடைய இத்த சின்னதா ஆக்கிட்டா, லேசா ஆக்கிட்டாளாம் சீதா பிராட்டின்னு சொல்லி பட்டர் பிராட்டியினுடைய வைபவத்தை சொல்ற. அந்த மாதிரி இங்க சீதா பிராட்டி சொல்ற ஹனுமாரிடத்துல, பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்ஹாணாம் அத்திவா, அவர்கள் கொல்ல தகுந்தவர்களாகவே கூட இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம், ஆனா காரியம் கருணம் ஆரியன நகத்தின் அபராத்தியதி, ஊர்ல யார் தப்பு பண்ணாதவாளாக இருந்திருக்கா, ஆகையால நீ இவாளை ஒட்டுடுன்னு சொல்லி சொல்றாள். சரி ஒட்டுட்டேர் ஹனுமார், இப்ப ராமனிடத்துல போய் சமாச்சாரம் சொல்லணும், என்ன சமாச்சாரம் சொல்ல அப்படின்னு கேக்குறான். பூர்ணச்சந்திரமுகம் ராமம் திரக்ஷ்யத சலக்ஷ்மணம்
சிதமித்ரம் ஹதாமித்ரம் சஜீவேந்திரம் சுரேஸ்வரம். அப்பாவு சொல்றா, சீதா பிராட்டி சொல்ற, சாப்ரவீத் திரட்டுமிச்சாமி பர்த்தாரம் பக்தவத்சலம், நான் என்னுடைய கணவர் ராமச்சந்திரனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றார். ஆஹ, நீ ராமச்சந்திரனை நீ பார்க்க போலாம், உடனே பார்க்க போற, எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளவு சீக்கிரம் பார்க்க போற, நீ சொன்ன வார்த்தையை நான் ராமனிடத்துல போய் சொல்றேன்னு ஹனுமார் சொல்லிட்டார். ஹனுமார் அங்கேருந்து ராமனிடத்துல ஓடி வரே, தமுவாச்ச மகாபிராஜ்யோபிவாஜ்ய பிளவங்கமஹா ராமம் கமல பத்ராட்சம் வரம் சர்வதனுஷ்மதாம் என் நிமித்தோயம் ஆரம்பா கர்பணாம் எ பலோதயா தாம் தேவீம் சோக சந்தம் தாம் திரட்டு மருகதி மைதிலீம். சுவாமி ராமன், சுவாமி ராமா, நீ இவ்வளவு தூரம் யாருக்காக சிரமப்பட்டேரோ அந்த சீதா பிராட்டியை நீர் இப்ப பார்க்கணும், அவளும் அதுதான் பார்க்கணும்னு சொன்னான். மைதிலி விஜயம் ஸ்ருத்வா திரட்டும் துவாம் அபிகாங்கதி, நான் போய் நீர் சொன்ன பிரகாரம் சீதா பிராட்டியின் இடத்துல ராவண வதத்தை அதெல்லாம் சொல்லி உம்முடைய ஜெயத்தை நான் சொன்னேன், அதுக்கு சீதா பிராட்டி சொன்னா உம்மை நான் பார்க்க விரும்புறேன் என்று சொன்னான். ராமனை பார்க்க விரும்புறேன்னு சொன்ன உடனே அப்போ ராமர் என்ன பண்ணாராம், ஏவமுக்தோ ஹனுமத் ஹனுமபிரதாம் வர ஆகச்ச சஹசா தியானம் ஈஷத் பாஷ்ப பரிப்ளுதா. அப்படியா உடனே சீதையா பிராட்டிய வர சொல்லுன்னு சொல்லணும் முடிச்சியோ, தானும் இவ்வளவு நாள் இருந்து சீதா பிராட்டிக்காக இவ்வளவு கட்டப்பட்டு வந்தவ, உள்ள போய் பார்க்கணும் சீதா பிராட்டிய அப்படின்னு எல்லாம் ஒரு எண்ணம் இருக்காத. அண்ணா, ஹனுமான் சொன்ன பிற்பாடு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணேரா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல விபீஷணரும் இருந்தேரா, அந்த விபீஷணரை பார்த்து சொல்றவ, திவ்யாங்கராகாம் வைதேகீம் திவ்யாபரண பூஷிதாம் இஹ சீதாம் சிரஸ்நாதாம் உபஸ்தாபயமாச்சிரம். அங்க அவளை சீதையை நன்னா குளிக்க சொல்லி, குளிச்சு நல்ல பூஷணங்கள்லாம் போட்டுண்டு நல்ல பட்டு புடவையெல்லாம் உடுத்திண்டு இங்க வரட்டும், அவளை அழைச்சிண்டுவான்னு விபீஷணர் சொல்றான். விபீஷணன் இடத்துல ராமர் சொல்றேன், அந்த விபீஷணனும் அப்படியே சரி நான் போய் பண்றேன்னு கிடுகிடுகிடுன்னு போறேன். போய் சீதா பிராட்டியின் இடத்துல போய் சொல்ற, மூர்த்தி பத்தாஞ்சலி ஸ்ரீமான் வினீதோ ராட்சசேஸ்வரஹாம் திவ்யாங்கராக வைதேகி திவ்யாபரண வைதேகி திவ்யாபரண பூஷிதா யானமாரோக பத்ரந்தே பர்தா துவாம் திரட்டுமிச்சதி. உன்ன ராமர் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீ நன்னா குளிச்சுட்டு உத்தமமான வஸ்திரங்கள்லாம் அணிந்து கொண்டு உத்தமமான பூஷணங்கள்லாம் அணிந்து கொண்டு நீ வரணும், உனக்காக இந்த பல்லக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இந்த பல்லக்கில் ஏறி வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார் விபீஷணன் சீதா பிராட்டி இடத்துல. அப்ப சீதா பிராட்டி சொல்ற, அஸ்மாத்வா திரட்டுமிச்சாமி பர்த்தாரம் ராட்சசேஸ்வர ஏவ முக்தாது வைதேகி பிரத்யுவாச விபீஷணம், நான் இப்ப எப்படி இருக்கணும் அப்படியே ராமனை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் குளிச்சு 11 மாசம் ஆச்சு 12 மாசம் ஆச்சு, என்னைக்கு ராமனோட விட்டு நான் வந்தனோ என்னைக்கு ராவணன் என்ன தூக்கி வந்தானோ அன்னையிலேருந்து நான் குளிக்கல, அதே மாதிரி ராமனையே நான் நினைச்சிட்டு இருக்கேன், உபவாச கிருஷ்ணன் அப்படியே மெலிந்து போன உடம்போட இப்படியே நான் ராமனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, யான் இவன் இருந்த தன்மை இமையவர் குழுவும் எங்கள் கோணும் அம்முனிவர் தங்கள் கூட்டமும் குலத்துக்கேற்ற வான்வுயர் கற்பின் மாதரி ஈட்டமும் காண்டல் மாட்சி மேல்நிலை கோலம் கோடல் விழுமியது அன்று வீர. இப்படியே பார்த்தவனா பதிவிரதா சிரோமணியாக இருந்திருக்கவா எல்லாரும் என்ன கொண்டாடுவா, இப்படியே நான் ராமனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இது சீதா பிராட்டி சொன்ன வார்த்தை விபீஷணன் இடத்துல. அதுக்கு விபீஷணன் சொல்ற, எனக்கு ராமர் என்ன கட்டளை இட்டாரோ அதுதான் நான் சொல்ல முடியும், வேற ஒன்னும் நான் சொல்ல முடியாது அப்படின்னு. யதா ராமோ பர்த்தாதே தத்ததா கர்த்தும் அர்ஹசி, நான் போய் ராமன் இடத்துல சீதா பிராட்டி இந்த மாதிரி வரேன்னு சொல்றான்ல நான் போய் சொல்ல மாட்டேன், இது எனக்கு உகப்பு இல்ல, ராமர் எப்படி கட்டளை இடுறாரோ அப்படி வரதுதான் எனக்கு உகப்பு, அத ஒன்னிடத்துல சொல்லிட்டேன். தசை தத்வஜனம் ஸ்ருத்வா மைதிலி பதி தேவதா பத்ருவாக்யா வ்ருதா சாத்வி ததேதி பிரத்யபாஷதா. ராமர் அப்படி சொல்லிட்டேருனாக்கா அதுக்கு மேல ஒன்னும் கிடையாது, நான் அப்படியே வரேன்னு சொல்லிட்டா
தீதாம் சிரஸ்நாதாம் சயுக்தம் பிரதிகன்மணா மகார்ஹா பரணோபேதாம் மகார்ஹம் பரதாரிணி. இந்த இடத்துல கம்பநாட்டாழ்வான் சொல்ற சீதா பிராட்டிய தேவதகள்லாம் குளிச்சு குளிப்பாட்டி விடுறாளாம், தேவ மாதர்கள்லாம் தேவ ஸ்திரீக்கள்லாம் அவளுக்கு சீதா பிராட்டிக்கு குளிப்பாட்டி அவளுக்கு அரம்பை ரம்பை ஊர்வசி இந்த மாதிரி இருந்துருக்கிற தேவ அப்சரசுக்கள்லாம் அவளுக்கு விசேஷமான ஆபரணங்கள்லாம் போட்டு பட்டுப்புடவையெல்லாம் உடுத்தி அந்த சீதா பிராட்டிக்கு அலங்காரம் பண்றான்னு கம்பநாட்டாழ்வான் சொல்றார். வால்மீகி அதை பத்தி எதுவும் சொல்லல, ஆனா சீதா பிராட்டி இப்படி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சிபிக்க அதாவது ஒரு மூடு பல்லக்கு, அந்த மூடு பல்லக்குல அவர் சீதா பிராட்டிய அழைச்சிட்டு வர்றார். ரக்ஷோபி பகுபிர் குர்தாம் ஆஜஹார விபீஷணா சோபிகம்ய மகாத்மானம் ஜ்ஞாத்வாபி தியானமாஸ்திதம் பிரணதஸ்ய பிரஹிருஷ்டஸ்ய பிராப்தாம் சீதாம் நியவேதயேத். ராமர் 14 வருஷம் காட்டுல இருக்கேன்னு சொன்னதுனால லங்கா பட்டணத்துள்ள அவர் வரவே இல்லை, லங்கைக்கு வெளியிலேயே நின்று இருக்கார். அவர் இப்படி பல்லக்கில் சீதா பிராட்டி வர்றத ராமர் பார்க்கறே தெரியறது, தெரிஞ்சா கூட எந்த சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தல, எத்தையும் ஒன்றும் பண்ணாம அப்படியே நின்று இருக்கிறான். ஒரு இடத்துல நின்ற இடத்துலயே அப்படியே நின்று இருக்கிறான் ராமர். சோபிகம்ய மகாத்மான ஜ்ஞாத்வாபி தியானமாஸ்தித்தம் தெரிஞ்சு கூட வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கிறான். அவர் விழுந்து சேவிச்சு சீதா வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றான். சீதா பிராட்டி வரா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ராவணன் ராமருக்கு பலவிதமான அவருடைய மனநிலையை அப்படியே கொண்டு வர, ரோஷம் ஹர்ஷம் தைன்யஞ்ச ரகமஹா பிராப சத்ருஹா. சீதை வரேன்னு சொன்னா வந்துட்டு இருக்கா, அதோ இங்க இந்த இடத்துல வர அப்படின்னு சொல்லச்சேயே ராமருக்கு ஒரே கோபம் வருதான். ஒரு பக்கத்துல ஒரு சந்தோஷம் வருதான், ஒரு பக்கத்துல ஒரு தைன்யம் ஒரு இரக்கம் வருதான், இப்படி மூணும் ஒரே சமயத்துல வருதான். கோபம் வர்ற சமயத்துல சந்தோஷம் வராது, சந்தோஷம் வந்ததுன்னாக்க இரக்கம் வருது. இந்த இரக்கம் கோபமும் சந்தோஷமும் ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது, ஆனா ராமன் இடத்துல மூணுமே இருந்துட்டு இருக்கான் எல்லாமே. தத்தோ ஜானகதாம் சீதாம் சவிமர்சம் விசாரயன்னே விபீஷணம் விதம் வாக்கியம் அஹருஷ்டோ ராகவோ பிரவீது. எங்க சீதை வரா சீதை வரான்னு ஏந்து ஓடி போய் அவளை அழைச்சிட்டு வர வேண்டிய ராமர் துளி கூட சந்தோஷம் இல்லாமல் இந்த வார்த்தையை சொன்னார். ராட்சசாதிபதே சௌமியா நித்யம் மத்விதே ரதா வைதேகீம் சன்னிகர்ஷம் மே க்ஷிப்ரம் சமாபிகச்சது. சரி என்னண்டு கிட்ட வர சொல்ல, அவளை என்கிட்ட கொண்டு வந்து அந்த பல்லக்க கொண்டு நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாம் விபீஷண இடத்துல. அவரும் அவர் என்ன சொல்றாரோ பாக்குறாளாம். அந்த சீதா பிராட்டி மூடு பல்லக்குல வந்துட்டு இருக்கா, அந்த சீதா பிராட்டிய பாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே தள்ளு முள்ளா ஆயிடுச்சான் அங்க இருக்க. ஏன்னா யாரும் பார்த்தவா கிடையாது, சுக்ரீவன் அங்கதன் உள்பட யாருமே சீதா பிராட்டிய பார்த்தவா கிடையாது. அங்க குரங்குகள் மொத்தம் ஒண்ணு ஒண்ணு முட்டின்ட்டு இப்படி கீழே விழுறது மேல விழுறது எகிரி குதிக்கிறது, ஒண்ணு தோல் மேல ஒண்ணு ஏறி நிக்கிறது. ரக்ஷானாம் வானரானாஞ்ச ராட்சசானாஞ்ச சர்வசா விருந்தான் விசாரியமானே தூரமுத்தரஸ்வரம் ததா அப்படின்னா, இப்படி ஒன்னு தோல் மேல ஒண்ணு ஏறி நிக்கிறது அப்படியே பிரமிட் கட்டுற மாதிரி மேல மேல ஏறி நிக்கிறதா இதுகள்லாம். இது எப்படியானா சீதா பிராட்டியை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ராட்சசாலும் பார்த்தது கிடையாது. ராவணன் கூட யார் ராட்சசா கண்ணிலையும் தம்படாததான் சீதா பிராட்டியை வச்சு வச்சிருந்தான். அவளும் பார்க்கணும்னு பாக்குறா, எல்லாரும் முள்ளு முள்ளு அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறாளாம். இவன் மொத்த பேரையும் அடிச்சு உதச்சு தெருத்துறாளாம், ஓரம் போ ஓரம் போன்னு தெருத்துறாளாம். இத ராமர் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காராம். உச்சாரியமானான் தான் திருஷ்டா சமந்தா ஜாத்த சம்பிரமான்னு ராமருக்கு ஒரே கோபம் வந்துருத்தான். யார பார்த்து இப்படி அடிச்சு தெருத்துறங்கோ நீங்க அப்படின்னு கோபம் வந்துருத்தான். சம்பிரம்பா சாப்ரவீத் ராமஹா சக்ஷுஷா பிரதகம் நிவ. அங்க இருந்துட்டு இருக்கிற வேலையாட்கள் மாதிரி இருந்துட்டு இருக்கிறவா இருக்காளே, அவ யாரெல்லாம் இவ அந்த குரங்கெல்லாம் பிடிச்சு தள்ளுறாளோ அவ கண்ணாலேயே எரிச்சு விடுற மாதிரி ராமர் சொல்றாரு. விபீஷணனை பார்த்து சொல்றாராம், விபீஷணனையே கோச்சுக்கிறேராம் வெய்யறேராம், எதுக்காக என்ன கேட்காத இந்த குரங்கெல்லாம் ஓரம் தள்ளுறங்கோ பிடிச்சு தள்ளுறங்கோ, கிமர்த்தம் மாமனாதிருத்திய கிளிச்சதேயம் தொயாஜனா, யார் இவாள்லாம் இவாள்லாம் என்ன சேர்ந்தவா, இவாள போய் தள்ளுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லி சொல்றான். பாருங்க யாரு யாரும் தள்ளாட்டும், பல்லக்கு அங்கேயே ஏக்கு, சீதை நடந்து வரட்டும், எல்லாரும் பார்க்கட்டும் சீதா பிராட்டிய அப்படின்னா.
வியசனேஷு நகிருத்தேஷு நயுத்தேஷு ஸ்வயம்வரே நகிருத்தோ நோ விவாகே வா தரிசனம் தூஷ்யதே ஸ்திரியாஹ சைஷா விபத்யதா செய்வ கிருத்ரேணச சமன்விதா அப்படின்னார். ஒரு சில சமயங்கள்ல பெண்களை பாக்கிறதுனால தோஷம் இல்லை, அதாவது திறன் மனைவியாக இருந்தாலும் அவளை பாக்கிறது ரொம்ப துக்கமான சமயத்துல அவளை பாக்கிறதுனால தப்பில்லை, அவ எல்லார் நடுவிலையும் அவ வரலாம். ஆபத்த சமயத்துல பார்க்கலாம், கல்யாண காலத்துல பார்க்கலாம், வியசனேஷு கிருச்சேஷு யுத்த காலத்திலையும் ஸ்வயம்பரத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு அஞ்சாறு சமயங்கள்ல அவ பார்க்கலாம். இப்ப சீதா பிராட்டிக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு, விபத் காலம் அது. இந்த விபத் காலத்துல அவ வறந்து எல்லார் முன்னிலையும் வரதுல எந்த தப்பும் கிடையாது, இது தர்மத்துல இருந்து ஒன்னும் தப்பில்ல, ஆகையால அனுப்பு அப்படின்னா நடந்து வரட்டும் அப்படின்னா. இப்ப ராமர சட்ட பிரகாரத்துக்கு பல்லக்க அங்கேயே நிறுத்திட்டா, நிறுத்தின பிற்பாடு நடந்து வந்துட்டு இருக்காளாம் சீதா பிராட்டி, அதுவும் ராமர் கிட்ட வந்துட்டு இருக்கா ரொம்ப வினயத்தோட. லக்ஷ்மணன் சுக்ரீவன் ஹனுமான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, அப்படியே சைலண்டா இருக்கு. சார் ஒரு வார்த்தை ஒன்னும் சொல்லல, இது என்ன வந்துருத்தோ தெரியலையே, ராமன் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறே, எந்த வார்த்தை சொன்னாலும் கோபமாவே இருந்துட்டு இருக்கு, இது என்னமோ பெரிய அனர்த்தம் நடக்கிறது எங்க அப்படின்னு லக்ஷ்மணரும் சுக்ரீவரும் ஹனுமானும் மூணு பேரும் தெரிஞ்சுட்டு இருக்காளாம். விபீஷணனுக்கும் பதில் சொல்லல, என்ன போய் இத்தனை நாள் தழுவிந்த ராமர், நீதான் எனக்கு தம்பின்னு தோழன்னு எல்லாம் சொல்லிருந்த ராமர், லோச்சலாம் லோச்சனாபியாம் பிபன் இவன் கண்ணாலேயே முழுங்கி விடுற மாதிரி தன் மேல அன்பு பொழிந்த ராமர், இன்னைக்கு என்னையே வெய்யறே, என்ன சமாச்சாரம் தெரியலையே, ராமனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையேன்னு விபீஷணர் கலங்கி நிக்கிறார். இப்படி எல்லாரும் கலங்கி நிக்கச்சே சீதா பிராட்டி தலை குனிஞ்சுண்டு கண்ணனை ஒரு ராமனை ஒரு ஓர கண்ணால பார்த்துண்டு வராளாம். ராமஸ்யோபானயத் சீதாம் சன்னிகர்ஷம் வினீதவதே தத்தோ லக்ஷ்மண சுக்ரீவோ ஹனுமான் சப்ளவங்கமஹ நிஷம்ய வாக்கியம் ராமஸ்ய பபூவு வ்யதிதாபிருஷம் விஸ்மயாச்ச பிரஹர்ஷாச்ச ஸ்நேஹாச்ச பதிதேவிதா தே பதிதேவதா உதைக்ஷத முகம் பர்த்துஹு சௌம்யம் சௌம்யதரானனா. வால்மீகி கம்பேர் பண்ற ராமனுடைய திருமுக மண்டலத்தையும் சீதா பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்தையும். சீதா பிராட்டி பார்க்கிறாளாம் ராமன் எப்படி விஸ்மயாச்ச பிரஹர்ஷாச்ச ஸ்னேகாச்ச பதிதேவதா, ஆச்சரியம், அவ நினைச்சே பார்க்காத ஒரு நிகழ்ச்சி இப்ப நடக்கிறது. இந்த 11 மாசம் கழிச்சு 12வது மாசத்துல சீதா பிராட்டி ராமனை நாம திரும்பி பார்ப்போம்னே நினைக்கல, அப்பேற்பட்ட ராமன் எதிர நிக்கிறத பாக்கிறதுனால ஒரு பெரிய ஆச்சரியம், ராமனோட இப்ப சேர்ந்துட்டோன்றதுனால ஒரு பெரிய சந்தோஷமா, பிரஹர்ஷாச்ச ஸ்னேகாச்ச நேத்தி வரைக்கும் இந்த 10 மாசம் முன்ன வரைக்கும் ராமனோட கை கோத்துண்டு போயிருந்தவள் சீதா பிராட்டி, இது 3 நாளையும் அந்த ராமனையே தனக்கு தேவதையாக நினைச்சிண்டு ராமனே தனக்கு கடவுளாக நினைச்சிருந்தவள் சீதா பிராட்டி அவ ராமனுடைய திருமுக மண்டலத்தை இப்படி பாக்கிறாளாம். உதைக்ஷத முகம் பர்த்துஹு சௌமியம், அவ மங்களமாக இருந்திருக்கிற திருமுக மண்டலத்தை ராமனுடைய திருமுக மண்டலத்தை பாக்கிறா. இவர் சீதா பிராட்டிய சொல்லச்சே வால்மீகி ஒரு பதம் போடுற, சௌமியதரானனா என்பதாக. ராமனுடைய திருமுக மண்டலத்தை காட்டிலும் சீதா பிராட்டியனுடைய திருமுக மண்டலம் இன்னும் மங்களகரமாகவும் ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருந்துட்டு இருக்கான். இதுக்கு காரணம் ராமர் இப்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கு, இப்ப சீதா பிராட்டி அந்த மாதிரி இல்லைன்றது இல்ல. சீதா பிராட்டிக்கு எல்லாரிடத்திலயும் வாத்சல்யம் அதிகம் ராமனை காட்டிலும், அவளுக்கு நிகிரகம்ன்றதே தெரியாது, அனுகிரகம் தான் தெரியும் சீதா பிராட்டிக்கு. அதனால ஏற்பட்ட சோபை சீதா பிராட்டியினுடைய முகமட்டார். அப்போ சீதா பிராட்டிய பாக்குறாளாம், பக்கத்துல வந்து நிக்கிறா சீதா பிராட்டி, தலைய குனிஞ்சு நிக்க. அவர் ராமர் என்ன பண்றாருன்னா, ராமஹா சம்பிரேட்சிய மைதிலியும் ஹிருதயாந்தர்கதம் பாவம் வியாகர்த்தம் உபசக்கிரமே, தம் மனசுல என்ன இருக்குன்னு அத்த சொல்ல ஆரம்பிக்கிறாராம் ராமர். இவ்வளவு நாள் இவரைக்கும் சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் ஹனுமாரும் என்ன ஆச்சோ என்ன ஆச்சோன்னு நினைச்சிட்டு இருக்காளே, அது என்ன ஆச்சுன்றத இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏஷாசி நிர்ஜிதா பத்ரே சத்ரும் ஜித்வா ரணாஜரே பௌருஷாத் எதனுஷ்டேயும் மயைத்தது உபபாதித்தம். சீதா பிராட்டியே நீ நினைச்சிட்டு இருக்க, நீ சீதையே நீ என் பக்கத்துல நீ இருந்திருக்கியே, உனக்காக நான் இந்த
இவ்வளவு பெரிய சேது பந்தனம் பண்ணல, இத்தனை ராவண வதம் பண்ணல, உனக்காக பண்ணல நான். பௌருஷாத்யதனுஷ்டேயம் மயைத்தது உபபாதிதம். ஒரு வீரன் என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை தான் நான் பண்ணினே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அத்யமே பௌருஷம் திருஷ்டம், அத்யமே சபலம் சிரமஹம், அத்ய தீர்ண பிரதிஜோகம் பிரபவம் வியஜிதாத்மனஹம். இப்ப என்னுடைய பராக்கிரமத்தை நீ பார்த்தாய் போச்சு, என்னுடைய சிரமம் இருக்க, இவ்வளவு தூரம் சேது பந்தனம் பண்ணின சிரமம் எல்லாம் இருக்க, அதுக்கெல்லாம் சபலமாயிடுச்சு. இப்போ இப்ப நான் பிரதிஜை பண்ணதை நிறைவேற்றிட்டேன், ராவணவதம் பண்றேன்னு யாரிடத்துல சொன்ன, மகர்ஷிகளிடத்துல நான் சொன்னேன். உங்களுடைய தபஸுக்கு யார் யாரெல்லாம் இடைஞ்சலாக இருந்திருக்காளோ, காரணம் தூஷணம் திரிசிரசு முதலிய ராட்சசாள், அந்த 14,000 ராட்சசாளோட மாத்திரம் இல்ல, ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித்து அகம்பனன் சொல்லக்கூடிய எத்தனை ராட்சசர்கள்லாம் மகர்ஷிகளுடைய தபஸுக்கு இடைஞ்சல்களாக இருந்திருக்காளோ, அவ அத்தனை பேரையும் வதம் பண்ணி உங்களுடைய தபஸு நிர்விக்கமாக நடைபெற செய்கிறேன் என்று அன்னைக்கு பிரதிஜை பண்ணன, அந்த பிரதிஜைய நான் இப்ப நிறைவேற்றிட்டேன் நானு அப்படின்னா, லங்கனஞ்சு சமுத்திரசிய லங்காயாச்சாபி மர்தனம் சபலம் சசியத்தை ஸ்லாக்கியம் மத்திய கர்ம ஹனுமதா. இப்பேற்பட்ட காரியத்தெல்லாம் நான் தனியா பண்ணல, எனக்கு ஹனுமானும் சுக்ரீவனும் பண்ண உபகாரத்தினாலதான் நான் பண்ணனே தவிர என்னால தனியா பண்ண முடியாது. அப்பெல்லாம் அவ்வாளுடைய இத்த உபகாரத்தை சொல்றார். சுக்ரீவஸ்ய சதைன்யஸ் சபலோத்ய பரிசிரமா விபீஷணஸ்தா சபலோத்ய பரிசிரமா. அந்த சுக்ரீவனுடைய பரிசிரமம் இப்ப சபலமா போயிடுத்து, விபீஷணருடைய பரிசிரமம் சபலமா போயிடுத்து, ஆகையால எல்லாம் ஆயிடுத்துன்னு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக என்ன சொல்ல போற, சீதா பிராட்டி ஒண்ணுமே சொல்லல, வாய்மூண்டு கேட்டு இருக்காளாம். சீதாம் உத்தலபத்ராட்சிம் நீலகுஞ்சித மூர்ஜதாம் அவதத்வைவாம் மத்தியே வானர ராட்சசாம். இவ தனியா ஏகாந்தத்துல சொல்லல, யாரையான வெய்யறது தனியா விசாரணைக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு வேணா சண்டை போட்டுக்கலாம், அதை பத்தி விசாரம் இல்ல. 10 பேர் நடுவுல, 100 பேர் நடுவுல, 1,000,000 பேர் நடுவுல இத்தனை குரங்குகள் இருந்துருக்கு, இத்தனை ராட்சசாள் இருந்துருக்கா, இவர் விபீஷணன் சுக்ரீவன் இத்தனை பேர் நடுவுல சொல்றா ராமன் வார்த்தைய. எக்கர்த்தவியம் மனுஷேன தர்ஷனாம் பிரதிமார்ஜதா தத்கிருதம் ராவணம் ஹத்வா மயேதம் மானகாங்கிணாம். என்னுடைய மானத்தை காப்பாற்றத்துக்காக இக்ஷ்வாகு வம்சத்துல பறந்த ஒருத்தன் தம் பொண்டாட்டிய கூட யாரோ ஒருத்தன் தூக்கி போக விட்டு அவளை மீட்கறதுக்கு கூட சக்தி இல்லாத காட்டுல போய் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு ஒரு அவப்பெயர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு பெரிய காரியத்தை நான் இந்த காரியம் மொத்தம் நான் பண்ணே தவிர உனக்காக அப்படின்னு சொல்லிட்டாலும். அப்போ என்னத்துக்காக இப்படி சொல்ற அப்படின்னா, பிராப்த சாரித்திர சந்தேகா மம பிரதிமுகே ஸ்திதா தீபோ நேத்ராசுர செய்வ பிரதிகூலாசி மே திருடா. சீதா பிராட்டி, நீ 11 மாசம் 12 மாசம் ராவணனுடைய வீட்டுல போய் இருந்துட்டு இருந்திருக்க, ஒரு அசலானுடைய வீட்டுல இத்தனை நாள் நீ இருந்தாக்க எப்படிப்பட்டவளை ஏத்துக்கிறதுன்றது இருக்க, இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கிறவளுக்கு எப்பவுமே அது முகப்புடையதா இருந்துருக்கான், யார் வீட்லயோ இருந்துருக்கா, அவளு போய் திருப்பி ஏத்துட்டான்னு சொன்னா என்ன லோகம் நிந்திக்கும், எனக்கு வாண்டான் நீ. தத்கச்சுவானுஜா நேத்ய யதேஷ்டம் ஜனகாத்மதே ஏதா தசதிசோ பத்ரே காரியமுஸ்தி நமேத்வயா. இனிமே எனக்கும் உனக்கும் காரியம் கிடையாது, 10 திக்குகள் இருக்கு, நீ கேட்க போனா போ, மேற்கு போனா போ, வடக்கு போனா போ, எந்த பக்கம் வேணா போய்க்கோ, மேல வேணாலும் போய்க்கோ, கீழே வேணாலும் போய்க்கோ, 10 திக்குல எங்க வேணா போய்க்கோ, எங்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அப்ப யார பண்ணுவோம், எங்க போறது, 10 திக்குல போறது, எங்க போறது அப்படின்னு சொல்லி கேட்டான். ராவணன் மடியில போய் நீ உட்காந்து வந்தவ உன்ன போய் நான் ஏத்துக்க முடியுமா, ராவணங்க பரிக்லிஷ்டாம் திருஷ்டாம் துட்டேன சற்றுடா, அவன் ஒரு கெட்ட எண்ணத்தோட உன்னை மடியில ஏத்திட்டு போயிருக்கான், உன்ன போய் நான் ஏத்துக்க முடியுமா, இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவனா இருந்துருக்கேன், நான் போய் உன்னை ஏத்துக்கிடுமா, உனக்கு யாரோட வேணுமோ நீ அவளோட போய்க்கோ, தூ லக்ஷ்மணன் இருக்கான், பரதன் இருக்கான், என்ன வேணா சத்ருகன் இருக்கான், சுக்ரீவன் இருக்கான், விபீஷணன் இருக்கான், யாரோட வேணா நீ போய்க்கோ. இது ராமன் சொல்ற வார்த்தை, இது மொத்த பேரும் கேட்டு இருக்க, சபையில ஏகாந்தத்துல சொல்லல, இது சபையில சொல்ற வார்த்தை. இது இங்கதான் எல்லாம் சப்ப கட்டுக்கட்டுற மாதிரி வார்த்தை சொல்ற. இது வாக்கியம் வால்மீகி வாக்கியத்துல பதில் என்ன இருக்கு, லக்ஷணோவாச பரதே குருபுத்திம் யதா சுகம் சத்ருக்னேவாச சுக்ரீவே ராட்சசேவா விபீஷண. என்ன, லக்ஷனோடையோ பரதனோடையோ சத்ருக்னோடையோ இல்ல ராட்சசனா இருந்திருக்கிற விபீஷனோடையோ சுக்ரீவனோடையோ யாரோட வேணா நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா, இது பொதுவா பார்த்தா இதுக்கு வேற அர்த்தம் ஏற்படுறது. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெண்களுக்கு எப்பவுமே சுவாதந்திரியம் கிடையாது. பிதா ரட்சதி கௌமாரி பர்தா ரட்சதி யௌவனை.
பெண்களா இருக்கிறவா குமார் அவளுடைய இளம் வயசுல அப்பாவுடைய ரட்சணத்துல இருக்கணும். அதுக்கப்புறமா எவ்வளவு வயசுல வரச்சே கணவனுடைய ரட்சணத்துல இருக்கணும், பாதுகாப்புல இருக்கணும். கடைசி காலத்துல வயசான காலத்துல பிள்ளைகளுடைய ரட்சணத்துல இருக்கணும். நஸ்திரி சுவாதந்திரிய முறைகத்தி, ஸ்திரீகளுக்கு ஒருபோதும் சுதந்திரம் இல்லை. சொன்னாக்க அவ எங்க போவோ, அதுக்காக தான் சொல்ற நீ லக்ஷ்மனுடைய ரட்சணத்திலே இருந்திருக்கோ விபீஷனுடைய ரட்சணத்திலேயா இருந்திருக்கோ, கெட்ட வார்த்தையில தப்பான வார்த்தையில அவரை சொல்லலையா சீதா பிராட்டிய, நீ எங்க வேணா போய்க்கோ எங்கிட்ட வராத. இது சொல்றானா, நகித்வாம் ராவணோ திருஷ்டா திவ்ய ரூபாம் மனோரமாம் மருஷையேத்த ஜலம் சீதே ஸ்வகிருகே பரியவஸ்தைதாம். இப்படிப்பட்ட அழகோட நீ இருந்திருக்கவளை பார்த்து 11 மாசம் ஆற்றுல வச்சுட்டு ராவணன் வாய்மூண்டு இருந்திருப்பானா, உன்னை நான் எப்படி ஏத்துக்கிறது, வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டாளாம். சீதா பிராட்டி பார்த்தாளா, ஏவ முக்தாது வைதேகி பருஷம் ரோம ஹர்ஷனம் ராகவேண சரோஷேன சுருத்வா பிரவ்யதிதா பவதி. இதுக்கு என்ன பதில் சொல்றது என்னதுன்னே தெரியலையா. பிரவிசந்தி வகாத்ராணி சுவாமிசா ஜனகாத்மஜா வாக்கி சரைஸ்தைஹி சசல்யேவ பிருஷம் அஸ்ரூன்யவர்த்தயதி அப்படின்னா, உடம்பு அப்படியே நடுங்கிறதான் சீதா பிராட்டிக்கு. என்ன சொல்றது என்னன்னு தெரியலையா. கண்ணில் அப்படியே ஜலம் கொட்டுறதான் இவ்வார்த்தைகளுடைய. அன்னைக்கு ராவணனுக்கு எத்தனையோ பாணம் போட்டு ராவணன் உடம்புல ஒரு இடம் பாக்கி இல்லாத மொத்தத்தையும் தொலை பண்ணேன்னு சொல்லி சொன்னா, ஆனா இன்னைக்கு ராமருடைய வார்த்தை இருக்குது பாரு, அது ராவணனுக்கு போட்ட பாணத்தெல்லாம் காட்டிலும் அதிகமா இருந்துருக்கு எனக்கு. என் இடத்துல எந்த ஹிருதயத்திலயோ என் உடம்புல எந்த இடம்தான் அடிபடாது இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியலையேன்னு அப்படியே கண்ணுல ஜலத்தோட பக்கத்துல நிக்கிறாளாம் சீதா பிராட்டி. என்னதான் பண்ணணும் என்னதான் பண்ணணும் அப்படின்னா, அப்போ பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மண பார்த்து சொல்றாராம், மொல்ல சொல்றாராம், அப்படியே தழுதழுத்து போச்சு சீதா பிராட்டிக்கு அந்த ராமனுக்காக சொல்ற வார்த்தை, ராமனிடத்துல சொல்ற வார்த்தை. கிம் மாம் அச மாம் அசதிருஷம் வாக்கியம் ஈதிருஷம் ஸ்ரோத்திரதாரணம் ரூட்சம் ஸ்ராவயசே வீர பிராகிருதா பிராகிருதாமிவ. ராமன் நீருக்கு யார பார்த்து சொன்ன, என்ன பார்த்து நீ இருந்த வார்த்தையை சொல்லியிருக்கு. உம்மோட 13 வருஷம் நான் இருந்திருக்கேன், நானு 14 வருஷம் இருந்துருக்கேன். நீ காட்டுக்கு போறேன்னு சொல்லச்சே காட்டுல புலி இருக்கும் சிங்கம் இருக்கும், நீ நாட்டுல அயோத்தியில இரு, நீ சந்தோஷமா சுகமா இரு அப்படின்னு சொன்ன. அப்ப நான் சொன்ன உன்னோட இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம், நீ இல்லாத இடம் நடக்கும்னு நான் சொல்லி உன்னையே நினைச்சிட்டு நான் உன் பின்னாடியே வந்த, என்ன பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீ சொல்ற ராமா அப்படின்னு சொல்லி சொல்றா ராமன். கிம் மாம் அப்படின்னு லோகத்துல இருக்கிற சாதாரணம் இருக்குவா மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கியே, நான் எப்பேற்பட்டவள், நான் ஜனக மகாராஜாவனுடைய பெண்ணு நானு, அயோனிஜ மீதி பேர் மாதிரி ஒருத்தருடைய கர்ப்பத்துல பிறந்தவள் இல்ல, பூமியிலேருந்து சாட்சாத்தா உண்டானவள். என்னிடத்துல போய் ராவணன் இடத்துல போய் ஒரு சிந்தை, என்னையும் ராவணனையும் ஒரு தொடர்பு கொண்டு நீ ஒரு வார்த்தை சொல்றியே, என்ன பார்த்தா இந்த வார்த்தை நீ சொல்லக்கூடியது. ரூட்சம் ஸ்ராவிய தேவீர பிராகிருத பிராகிருதாமிவ, ஒரு சாதாரண பெண்களை சொல்ற மாதிரி என்ன சொல்றியே. பிரத்யங்கச்சமே ஸ்வேன சாரித்திரேன இவ தேசப்பே, என்னுடைய ஒரு சாரித்திரத்தை கொண்டு நான் சபம் நான் சத்தியமா பண்றேன் நானு. இப்ப நீ பாரு வாஸ்தவம் தான், நீ சொன்னதை ஒத்துக்கிறேன். ராவணன் மடியில ஏறிட்டு போனேன்னு நீ என்ன சொன்னையே வாஸ்தவம் தான், ராவணன் மடியில தான் என்ன தூக்கிட்டு போன, நான் வேணும்ட்டு நான் ஏத்துக்கு போலையே. என்னையும் அறியாமல் நடந்த ஒரு செயலுக்கு நான் எப்படி அபராதி ஆகுவேன். ஏதகம் காத்திர சம்ஸ்பிருஷன் கதாஸ்மி விவசா பிரபு காமக்காரோ நம்மே தத்திர தெய்வம் தத்திர அபராத்தி. அப்ப யார் தப்பு அப்படின்னா, அது கேட்டுக்கோ, தெய்வத்தை தான் கேட்டுக்கோ, என் தப்பு இல்ல, அது தெய்வம் தான் என்ன அந்த மாதிரி தூக்கி போக வச்சுது, அதையில என் தப்பு இல்ல நீ அப்படின்னா. பராதீனமாக ஒரு அசலாருடைய ஒரு ஸ்பர்சம் ஏற்பட்டதுன்னா அதனால பெண்மணி பெண்களுக்கு எந்த தோஷமும் வராதுன்றது உனக்கு தெரியாத தர்மசாஸ்திரமா நான் இப்ப சொல்ல போறேன் நானே அப்படின்னா, எப்ப நீ என்னுடைய சாரித்திரத்தையும் என்னையும் நீ சந்தேகப்பட்டையோ. ந பிரமாணீகிருதா பாணிஹி பால்யே மம நிபீடிதா மம பக்திஸ்தீலஞ்ச சர்வந்தே பிருஷ்டதா கிருதம். இத்தனை நாள் வரைக்கும் நாம ரெண்டு பேரும் கைய கோத்துண்டு ஒவ்வொரு இடமா போனது மொத்தத்தையும் பின்தள்ளி இன்னைக்கு போய் ராவணன் இடத்துல இருந்தேன்னு சொல்லி இந்த வார்த்தையை நீ சொல்லிட்டேன்னாக்க, இனிமேலையும் உன் எதிர நான் இருக்க முடியுமா? இப்ப இது வரைக்கும் பொதுவா சொன்னாளா, பக்கத்துல லக்ஷ்மணர் இருந்திருக்காரா, லக்ஷ்மணரை பார்த்து சீதா பிராட்டி சொல்றானா, சிதாமே குரு சௌமித்ரே வியசனசாஸ்திய பேஷஜம். இப்பேற்பட்ட கஷ்டத்துக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருந்துருக்கு, இங்க நெருப்ப மூட்டான், அதுல நான் குதிச்சு விடுறேன் நானே, இதுதான் மருந்தே தவிர இவர் சொன்ன மாதிரி
பத்து திக்குல எந்த பக்கத்துல ஏன்னா போயிட்டு உன்னுடைய அரவணைப்பிலோ சுக்ரீவனுடைய அரவணைப்பிலையோ விபீஷனுடைய அரவணைப்பிலையோ நான் இருக்கிறதுக்கு விரும்பல, நானு நெருப்ப மூட்டு நான் போறேன், நானு அதுல குதிச்சுறேன்னு சொல்றான். ராமர் பாக்கிறான், லக்ஷ்மணர் பாக்கிறான், மிச்சா பவாதோபகதான் நாகஞ்சீவித்து முத்சகே அப்படின்னா, அமருஷ வசமாபன்னா ராகவம் சமுதைச்சத. லக்ஷ்மணர் சீதா பிராட்டி சொன்னா கூட எது சொன்னாலும் ராமனுடைய அனுஜை இல்லாத ராமனுடைய அனுமதி இல்லாத பண்ண மாட்டேன். இப்ப ராமரா மகா கோபிஷ்டரா இருந்துட்டு இருக்கு, இவரை கேட்காத கணக்கு நாம பண்ணிட்டோமானா என்ன என்ன பண்ணிடுவாருன்னு அவருக்கு லக்ஷ்மணருக்கு பயமா. உடனே ராமரை பாக்கிறேரா, ராமரும் அவள் இங்கிட்ட ஜாஸ்து கோசலாகான்னு சொல்ற. ஒவ்வொரு தேசத்துல இருக்கிறவா ஒவ்வொரு விஷயம், கோசல தேசத்துலாம் இங்கிதத்தை தெரிஞ்சிட்டு வேணாம், வாயால சொல்ல வேணாமா, அர்த்தோக்தே குருபாஞ்சாலம், பாஞ்சால தேசத்துல இருக்கிறவா குரு தேசத்துல இருக்கிறவாள்லாம் பாதி சொன்னாலே புரிஞ்சுட்டுருவாளாம், பாதி சொன்ன மாத்திரத்தினாலேயே தெரிஞ்சுட்டுருவாளாம், மீதி முழுசும் சொல்லணும்னு வார்த்தை இல்லை, பாதி வார்த்தையிலேயே என்ன அபிப்பிராயம்னு தெரிஞ்சுட்டுருவாளாம். இந்த இங்கிதம் அது ஒரு வார்த்தை கூட சொல்லவானா அவ மனசு பார்த்து முகத்தை பார்த்தே அவளுக்கு என்ன அபிப்பிராயம்ன்றத கோசல தேசத்துல இருந்துட்டு இருக்கலாம். அந்த கவி சொல்லச்சு தட்சிணாத்தியாவை பத்தி சொன்னா முழுசா சொன்னா கூட தட்சிண தேசத்துல இருக்கிறவளுக்கு புரியாதான் இவளுடைய ஸ்திதி அப்படின்னா. இவர் கோசல தேசத்துக்காரர் லக்ஷ்மணர், அவர் இங்கிதத்தை புரிஞ்சுட்டேரா, ராமருடைய முகத்துல இருக்கிற இங்கிதத்தை புரிஞ்சுட்டு அந்த அக்னிய மூட்டிட்டேரான். மூட்டின உடனே சீதா பிராட்டி அக்னியில பிரவேசிக்கிறான். யதாமே ஹிருதயம், அப்ப சீதா பிராட்டி கைய கூப்பிட்டு சொல்றாளாம், யதாமே ஹிருதயம் நித்யம் நாபசத்பதி ராகவாத் ததா லோகஸ்ய சாட்சி மாம் சர்வத பாத்து பாவகா. அக்னி பகவானே, என்னுடைய மனசு ஒரு சமயத்துல கூட ராமனை விட்டு போகாது இருந்தது கணக்கு சத்தியமாக இருந்ததுன்னாக்கா நீ என்ன ரட்சணம் பண்ணட்டும். இங்க இருந்துட்டு இருக்கிற எட்டு திக்குல இருந்துட்டு இருக்கிற திக்பாலகாலும் தேவதைகளும் நாம் பண்ணிருது என்னுடைய மனசு ராமனையே நினைச்சிருந்ததுன்றத சத்தியமாக சாட்சி சொல்றவாளாக கணக்கு இருந்தால் நீ என்ன ரட்சணம் பண்ணட்டும். ராகவம் சர்வதம்மஜம் ததாம்மாம் பாத்து பாவக கர்மனா மனசா வாக்கா யதா நாதி தராமியகம். நான் மனசுனாலேயோ வாக்குனாலேயோ செயல்னாலேயோ ராமனை தவிர வேற எதையும் நான் நினைக்காமல் இருந்தவள் அப்படின்றது கணக்கு சத்தியமாக கணக்கு இருந்ததுன்னாக்கா நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு. இத சொல்ற யதான்யே விஜானந்தி ததா சாரித்திர சங்கீதாம். நீ மாத்திரம் தெரிஞ்சுட்டா போறாது, லோகத்துல இருக்கிறவ மொத்த பேரும் நான் எப்படிப்பட்டவளாக இருந்தேன்றத நீ தெரிவிப்பாயாக, அவளுக்கும் தெரியும்படியாக நீ பண்ணு அப்படின்னு அக்னி பகவான பிரார்த்தனை பண்ணி பூர்ணாகுதியில எப்படி பூர்ணாகுதியில வசோத்தாரம் பண்ற மாதிரி சீதா பிராட்டி சர்வபூஷண பூஷித்தையாக அந்த அக்னியில அப்படியே இறங்கிட்டாளாம். இறங்கினதை பார்த்த உடனே அது பாக்குறதுகளாம், அங்க இருக்கிற ராட்சசாலாம் குரங்குகள்லாம் மொத்த பேரும் பார்த்துட்டே இருக்கா, என்ன சொல்றதுன்னே புரியல, யாரு என்ன எப்படி பண்றது என்ன செய்யறதுன்னு புரியல. ததிருஷ்தாம் த்ரயோலோகாஹ தேவகந்தர்வதானவாஹ சப்தாம் பதந்தீம் நிறையே த்ரிதிவா தேவதாமிவ அப்படின்னா, ஒரு தேவதை நரக்கத்துல விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்றது. மூன்று லோகத்துல இருக்கிற மகர்ஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்காளாம், தேவதைகள்லாம் பார்த்துட்டு இருக்காளாம், இங்க இருக்கிற குரங்குதான் பார்த்துட்டு இருக்குன்றது இல்ல, ராட்சசால் தான் பார்த்துட்டு இருக்கான்றது இல்ல. இத பார்த்து என்னாச்சுன்னு ஒத்தராலையும் ஒரு வார்த்தை சொல்ல முடியலையா, இது ராமரம் தான் பார்த்துட்டு இருக்கு. முடிஞ்சது, அவ அக்னி பிரவேசம் பண்ணிட்டா. தத்தோஹி துர்மனா ராமஹா ஸ்ருத்வைவம் வததாங்கிரஹா தத்யோ முகூர்த்தம் தர்மாத்மா பாஷ்ப வியாக்குல லோச்சனஹா. இப்பதான் ராமன் கண்ணிலேயே ஜலம் வரதான், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டோமே, இப்படி சீதா பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு துர்மனான்னு போடுறாரு. இவ்வளவு நாள் வரைக்கும் ராமனுக்கு அடைமொழி போடுச்சு, இந்த வரையும் இந்த வார்த்தையை போடவே மாட்டார், எப்பவும் சத்துக்கள் சத்துக்கள் சத்துன்னு தான் சொல்லிட்டு இருப்பார். இப்ப பார்த்தா துர்மனான கெட்ட ஹிருதயத்தை உடையவர்ன்ற மாதிரி ஆயிட்டு, ஏன்னா சீதா பிராட்டி போய் இப்படி ஒரு வார்த்தையினால சொல்லிட்டேரு, இப்ப வால்மீகிக்கே அது தாங்கலையாம், ராமனுக்கு இப்ப ஒரு அடைமொழி போட்டேரான். இப்போ பார்த்தன்னா அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு ஒன்னும் சொல்ல தெரியாத போயிடுச்சு. அப்போ அங்கிருந்து பிரம்மா வந்தேரான், பிரம்மா வந்து சொன்னேரான், ரிததாமாவது பூர்வம் வசூனாஞ்ச பிரஜாபதி த்ரயாணாம் லோமபி லோகானாம் ஆதிகர்த்தா ஸ்வயம் பிரபு கர்த்தா சர்வஸ்ய லோகஸ்ய ஸ்ரேஷ்டோ ஜானவிதாம் விபுஹு உபேக்ஷதே கதம் சீதாம் பதந்தீம் அவ்யவாஹனே
கதம் தேவகண சிரேஷ்டம் ஆத்மானம் நவபுத்தசே. ராமா உனக்கு நீ யாருன்னு தெரியாதா? பிரம்மா சொல்றாராம், நீ யாருன்னு தெரியாதா? ஏதோ லோகத்துல இருக்கிற ஒரு மனுஷம் பண்ற மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிய. நீ சர்வஜனாக இருந்துட்டு இருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனாச்ச. நீ ஒரு பிராகிருதமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் பண்ற மாதிரி சீதா அக்னி பிரவேசம் பண்ணச்சே, இன்னும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கியன்னு பிரம்மா வந்து கேட்கிறாரா ராமனை பார்த்து. இதுதானா உன்னுடைய சர்வஜ்ஞத்வம்? உன் மனசுல உனக்கு தெரியாதா சீதா பிராட்டி எப்படி இருந்துருக்காருந்து அப்படின்னா, நீ யாரு? நீர் தான் சாட்சாத் எம்பெருமான். இந்த ருத்ரன்கள்ல எட்டாவது ருத்ரனாக இருந்துட்டு இருக்கவன் நீ. பாதோ சிவிஷா பூதானி திரிபாதசிய அமிர்தம் தேவி, உனக்கு லோகம் மொத்தமே உன்னுடைய ஒரு திருவடியாக இருந்துட்டு இருக்கு. இப்படி புருஷ சூக்தத்துல சொல்லியிருக்க மாதிரி உன்னுடைய கண்களாக சந்திரன் சூரியன் எல்லாம் இருந்துருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமான் நீ உபேட்சசேட்டு வைதேகி மானுஷ பிராகிருத்தோ யதா, நீ அப்படிப்பட்ட போய் சீதா பிராட்டிய உபேட்ச பண்றையே, இப்படி அக்னி பிரவேசம் பண்ணிட்டு நீ பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொன்ன. ஒன்னும் தெரியாத மாதிரி ராமர் கேக்குறேன் அவளை பார்த்து. ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமன் தசரதாத்மஜம் சோகம் எஸ்ட யதச்சாகம் பகவான் சத்ரவீதுமே. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ சாதாரண மனுஷன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆத்மானம் மானுஷம் மன்னே, அதுவும் தசரதருடைய பிள்ளைன்னு என்ன நான் பெரிய நாராயணன் சொல்லிக்கிறத காட்டிலும் இந்த குரங்குகளோடையும் ஒரு வேடுவனோடையும் பழகக்கூடிய ஒரு நிலையோடு இருந்துட்டு இருக்கிறத ராமனாக இருக்கிறத தான் நான் பெருமையா நான் நினைச்சுக்கிறேன். நானு ஆத்மானம் மானுஷம் மண்ணே ஒரு சாதாரண மனுஷனா நினைச்சிட்டு இருக்கேன். நீ தான் என்னமோ சர்வஜன் சர்வசத்திய சங்கல்பம்லாம் நீ என்ன சொல்லிட்டு இருக்கியே, நான் யாருன்றத நீ சொல்லும் அப்படின்னு பிரம்மாவை பார்த்து ராமர் கேட்கிறேன். எதச்சாகம், நான் எங்கேந்து வந்தேன், எப்படிப்பட்ட வந்தத நீ சொல்லு. சோகம் எச்ச எதச்சாகம் பகவான் சத்ரவீதுமே இது பிரமாணம் காக்குஸ்தம் பிரம்மா பிரம்ம வேதாம் வர அப்ரவீத் சருணமே வாக்கியம் சத்தியம் சத்ய பராக்கிரமா. உனக்கு நான் சொல்றேன் நீ கேளு ராமா அப்படின்னு சொல்றான். பவான் நாராயணோ தேவா சீவான் சக்ராயுத பிரபு ஏகசிங்கோ வராகஸ்வம் பூதபவ்ய சபத்னஜிதே. நீதான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், நீதான் நீதான் உனக்கு சக்கராயுதத்தை ஏந்தினவனாக இருந்துருக்கு. நீ வராகாவதாரம் பண்ணினவன், நீ பூமியை தூக்கி கொண்டு வந்தவனாக இருந்துருக்கு. நீதான் ரிதும்மாவதாரம் பண்ணவன், நீதான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணி உலகம் மொத்தத்தை அளந்தவனாக இருந்துருக்கவன். அப்பேற்பட்டவன் சரண்யம் சரணஞ்ச துவாமாகு திவ்யா மகர்ஷயா, நீதான் லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் அடைக்கலம் புகுக்க புகத் தகுந்தவனாக இருந்திருக்கிறவன் நீ தான். அப்பேற்பட்டவன் நீ. இப்படி வரிசையா ஒரு 15 ஸ்லோகம் சொல்ற. இந்த 15 ஸ்லோகத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கு ஏத்வாம் தேவம் த்ருவம் பக்தாக புராணம் புராணம் புருஷோத்தமம் பிராப்னுவந்தி ததா காமான் இகலோகே பரத்ரச இம மானுஷம் ஸ்தவம் திவ்யம் இதிஹாசம் புராதனம் ஏதரா கீர்த்தயிஷ்யந்தி நாஸ்தி தேசாம் பராபவா. யாரெல்லாம் இப்ப பிரம்மாவனுடைய ஸ்தோத்திரம் பிரம்மா பண்ற ஸ்தோத்திரம் பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரத்தை இத படிக்கிறாளோ அவளுக்கு தோல்வின்றதே வராதான். அப்படி நடுவுலயே சில வால்மீகி வந்து சில சில இடங்கள்ல தான் பலஸ்ருதி சொல்ற. ராமாயணம் முடிக்கச்சே கடைசியில சொல்ற, ராமாயணம் சேவிக்கிறதுனால இத கேட்கறதுனாலயும் படிக்கிறதுனாலயும் என்ன பலன்றத சொல்ற. ஆனா ராமாயணத்து நடுவுல பலஸ்ருதி சொல்றதுன்றது ரெண்டு மூணு இடங்கள்ல தான் வருது. அந்த கங்காவதரணம் பண்ணச்சே கங்கையினுடைய பத்தி அது எப்படி வந்ததுன்றத சொல்லிச்சு, அது கேட்கறவாளுக்கு அந்த இடத்துல பலஸ்ருதி சொல்றார். அந்த பித்திருக்களுடைய கடன்ல இருந்து விடுபட்டு அவளுக்கு எல்லாம் பித்திருக்களுடைய பிரீத்தி ஏற்படும்னு சொல்றார். அதே மாதிரி இந்த இடத்துல பிரம்மா பண்ற ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கு இனிமே தோல்வியே வராதுன்னு சொல்லி இதுக்கு பலஸ்ருதியே சொல்றாரு இந்த இடத்துல. இப்படி பிரம்ம ஏதச்சத்வாசுபம் வாக்கியம் பிதாமக சமீரிதம் அங்கே நாதாய வைதேகிம் உத்தபாத விபாவசூ. இப்படி பிரம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு விபாவசு அக்னி பகவான் சீதா பிராட்டிய தூக்கிட்டு வந்து ராமர் எதிர கொஞ்சம் நிறுத்துறாராம். யாருன்னா விதூயாஸ்தி சித்தாந்தாந்து வைதேகி பவ்யவாகனா உத்தஸ்து மூர்த்திமா நாசு கிரகித்வா ஜனகாத்மஜாம். அவ அப்படியே சீதா பிராட்டி அப்படியே அப்ப உருக்கின பொண்ணு மோல அப்படியே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்காளாம். தப்த காஞ்சன பூஷணாம் ரக்த பரதராம் பாலாம் நீல குஞ்சித மூர்த்தஜான்னு அவளை சொல்லிட்டு ஏஷாதே ராம வைதேஹி பாபமஸ்யாம் நவித்யதே நைவ வாசா ந மனசா நைவ புத்தியா ந சக்ஷுஷா. தோ இருக்காள சீதா பிராட்டி,
இவ வேற சீதா பிராட்டி இல்ல, ஏஷாத்தேன்னு சொல்லி சொல்ற. இதுக்கு முன்ன அக்னி பிரவேசம் பண்ண யார் சீதையோ அதே சீதையை தான் நான் இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். நான் அவளை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ வாக்குனாலையும் மனசுனாலையும் செயல்னாலையும் எந்த விதமான தப்பும் பண்ண முடியல. எந்த தப்பும் பண்ணாதவள் இவள். இவள மாதிரி புண்ணியமாக பரிசுத்தமானவள் யாருமே கிடையாது. சுவிருத்தா விரத்த சௌட்டீரிய நத்வாம் அத்தியகர சுபா. இவள் ஒன்ன தவிர வேற யாரையும் நினைக்காத இருந்தவள். இப்பேற்பட்ட பதிவிரத்தையே ராவணன் கிட்ட கூட வர முடியாதவள். அப்பேற்பட்ட பதிவிரத்தை இவளிடத்துல போய் நீ சந்தேகிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்ப ராமர் சொல்றேனா, தத்தீதமனா ராமஹா ஸ்ருத்வைவம் வததாம் வரஹா தத்யவ் முகூர்த்தம் தர்மாத்மா ஹர்ஷ வியாக்குல லோச்சனா. அப்படியே கண்ணில் ஒரே சந்தோஷமா ஆயிப்போச்சான் இவருக்கு. உள்ளனா எங்க பொறுத்து அந்த சந்தோஷம் தெரியல. இப்பதான் அவருக்கு சந்தோஷம் வருதான். அவருக்கு கணக்கு நிஜமாவே சந்தோஷம் இருந்ததுன்னா அந்த சீதா பிராட்டி அழைச்சிட்டு வரச்சையே ஏந்து ஓடி போய் கட்டிக்க வேணாமா? ஒன்றும் பண்ணல. அப்பெல்லாம் முறைச்சண்டு நின்றுபிட்டு இப்ப வந்து சந்தோஷம் வந்திருக்குன்னு வால்மீகி சொல்றான். இப்பதான் வந்து திருத்திவான் ஒரு விக்ரமான்னு உவாச்சு திருசிரேஷ்டம் ராமோ தர்மபிரதாம் வரஹா. அப்ப சொல்றாரு, நீங்களாம் சொல்லியாச்சு, இதுக்கு மேல என்ன அப்பீல் இருக்கு? நான் சீதா பிராட்டி ஏத்துக்கிறேன் நானு அப்படின்னா. இப்ப உன் மனசுல இன்னும் இது வரலையா? அடுத்த கேள்வி வால்மீகி உறவே மாட்டேறவர். நீங்களா சொல்லிட்டு அதுக்கோசரம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா உன் மனசுல அது கிடையாதா? இன்னும் எதனா சந்தேகம் ஓரத்துல இருந்துட்டு இருக்கா உனக்கு அப்படின்னா? என் மனசுல எப்பவுமே சந்தேகம் கிடையாது. ஆனா லோகம் நிந்திக்க போறதுன்றதுக்காக நான் சொன்னே தவிர வேண சொல்ல. அனன்ய ஹிருதயாம் சீதாம் மச்சித்த பரிரட்சணியும் அகமப்பி அவகச்சி மைதிலியும் ஜனகாத்மஜாம். அவ என்னென்ன சொன்னாலோ சொன்னதுக்கெல்லாம் அப்படியே பதில். என்ன பார்த்து நீ சொல்றியே அப்படின்னா, நான் எப்பேற்பட்டவு அப்படின்னா ஜனகருடைய பொண்ணு, அந்த எப்பேற்பட்ட வம்சத்துல பிறந்தவள், என்ன பார்த்து இப்படி வார்த்தையை சொன்னேன்னெல்லாம் சீதா பிராட்டி சொன்னதுக்கு மொத்தம் பதில் சொல்றாளா. இப்போ அகமப்பி அவகச்சாமி, அகமபி அவகச்சாமி, நானும் தெரியும் எனக்கும் தெரியும். என்னது மைதிலி ஜனகாத்மஜா, இவ ஜனகருடைய பொண்ணு, இவ எந்த இவளிடத்துல யாரும் கிட்ட வர முடியாது, மகா பதிவிரதைன்றது எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட பிரத்யார்த்தாந்த லோகனாம் பிரயாணம் சத்தியசம்ஸ்ரேயா, லோகத்துக்கு எல்லாம் ஒரு பிரத்யம் வரணும், லோகம்லாம் நம்பணும்ன்றதுக்காக. அந்த நம்பறதுன்றது கூட செகண்டரி. சீதா பிராட்டியினுடைய பெருமை உலகத்துக்கு மூணு லோகத்துக்கும் தெரியணும்ன்றதுக்காக தான் நான் பண்ணனே தவிர, நம்பறது நான் நம்பினா போறோம், யாரு போன்ற கேட்கணும்னு அவசியம் இல்ல. இவளுடைய பெருமை மூணு லோகத்துல இருக்கிறவங்களுக்கும் எத்தனை நாள் வந்தாலும் பதிவிரத்தைன்னா அதுல சீதா பிராட்டி முன்ன இருக்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக நான் பண்ண காரியமே தவிர நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதுங்கோ. ஏமேதரவஸ்துவாஹ பிரவ்யாஹ்ருதவிஸ்ரத்தம்பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாம் இந்தி வரஸ்யாமஹ ஹ்ருதயேஷு ப்ரதிஷ்டிதாஹ காலே வருடது பர்ஜன்யஹ ப்ருதிவீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதாஹ ப்ரஹ்மணா சந்து நிர்பயாஹ காவேரி வர்த்ததாம் காலே காலே வருடது வாசவஹ ஸ்ரீரங்கநாதோஜயத்து ஸ்ரீரங்கஸ்ரீஸ்தவர்த்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாபியஃ பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ரஹ்மணேபியஃ சுபமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தாஸ்து ஸுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மஹதீ யகுணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஸ்யாமல மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரே பதேஹே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பித்ருபக்தாய சததம் பிராதிருபிஸ் சஹ சீதயா நந்திதா கில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேத வாசாய சித்ரகூட விஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிணா ஜானக்யா சாப பாடாசி தாரிணே சம்சேவ்யாய சதா பக்த்யா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதாமர சத்ரவே கிருத்தராஜாய பக்தாய முக்திராஜாஸ்து மங்களம் சாதரம் சபரி தத்த ஃபலமூலாபிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ருக்வீராய சேதுல்லங்கித சிந்தவே ஜிதராட்சதராஜாய ரணதீராய மங்களம்
ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசனபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ச பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பர பிரம்மணே நமஹ.